போன எபிசோட்ல மாதங்கியும் முகுந்தனும் வந்த கார் ஒரு பாலத்துல உள்ள செவத்துல மோதி அதுக்கு அடியில இருக்கிற தண்ணியில போய் விழுந்துருச்சு. முகுந்தன் மாதங்கிய அந்த தண்ணியில இருந்து காப்பாத்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பாப்போம். இந்த வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் எல்லாம் பாத்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கதையில ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். உங்க ரெண்டு காதலியும் ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க, இதுல வர்ற கதாபாத்திரங்களை உங்க மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இரு கண்களிலும் உன் ஞாபகம், அத்தியாயம் 6. அவன் தோளிலேயே மயங்கி இருந்தால் அவள் அவன் இதயம் தாறுமாறாக துடித்து கொண்டிருந்தது. ஒரு ஆழமான சுவாசத்திற்கு பிறகு கண்களை சுழற்றிய போதுதான் அவனுக்கு சூழ்நிலை தெளிவாக புரிந்தது. தோளில் கிடப்பவளின் நிலை என்ன தெரியவில்லை. நிலவின் வெளிச்சம் மட்டுமே அவனுக்கு துணையாய் நின்றது. கைபேசியில் துவங்கி முதலுதவி பெட்டி வரை அத்தனையும் நீருக்குள்ளே கிடக்கிறது. ஜன்னலின் கண்ணாடியை உடைத்து வெளியே வந்ததால் என்னவோ அவன் முழங்கையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதை பற்றி யோசிக்க தோன்றவில்லை அவனுக்கு. இருட்டை துளாவி கொண்டு சென்ற அவனது பார்வையில் பட்டது அந்த மரத்தின் கீழிருந்த மேடை. அதனருகே சென்று அவளை அந்த மேடையின் மீது கிடத்தினான். மருத்துவனாக முதலில் அவள் சுவாசத்தை பரிசோதித்தவனிடம் நிம்மதி பெருமூச்சு, அது சீராக இருந்தது. நிலவின் ஒளியில் அவளை ஆராய்ந்தவளுக்கு அவள் முகத்திலும் கைகளிலும் சில சிராய்ப்புகள் தென்பட்டன. அதிலிருந்து கொஞ்சமாய் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. பெரிதாக எதுவும் காயம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அதிர்ச்சியில் மயங்கி இருப்பாள் என தோன்றியது. சில நிமிட முதலுதவிக்கு பின் மெல்ல கண் திறந்து பார்வையை சுழற்றினாள் அவள். ஒன்னும் இல்லையடா, உனக்கு நல்லா இருக்கல்ல, பேசுடா என்றான் படபடக்கும் குரலில். ஒன்னு என்று பேச துவங்கியவளின் கண்கள் அதிர்ச்சியில் நிலைக்குத்தி நிற்க வெண்பல் சிரிப்புடன் அவனுக்கு பின்னால் நின்றது அந்த புகை வடிவ உருவம். பயந்து போனாள் மாதங்கி. சுவாசம் தடுமாற நாக்கு ஒட்டி கொண்டு விட்டது போன்ற ஒரு நிலையில், அங்கே அங்கே அந்த பேய் என்னதுடா என்று திரும்பியவனின் கண்களில் எதுவும் தென்படவில்லை. சரி வாமா, இங்கிருந்து கிளம்பலாம் என்றபடி அவன் அவளை எழுப்ப முயல அவள் காதுகளில் மட்டும் கேட்டது அந்த குரல், மாதுமா நீ அவன் கூட போகாத மாதுமா. அந்த குரல் வந்த திசையில் சென்றன அவள் விழிகள். மாதுமா நான் சொல்றத கேளு மாதுமா, அவனை கொன்னுடு, அவன் உன்னையும் என்னையும் பிரிச்சிடுவான். மெல்ல எழுந்து அமர்ந்தாள் அவள். அங்க ஒரு கல் இருக்கு பாரு, அதை எடுத்து அவன் தலையில போட்டுடு மாதுமா, அவன் நல்லவன் இல்ல. அவள் பார்வை அந்த பாறையை நோக்கி போனது. மாதுமா அவனை கொன்னுடு மாதுமா. அந்த குரல் மாதங்கியை உலுக்கியது. அவள் உடல் இறுகி போக பார்வை அந்த புகை வடிவத்தின் மீதே நிலைத்திருக்க அவளே எதிர்பாராத நொடியில் அவளை தனது கைகளில் அள்ளி கொண்டிருந்தான் முகுந்தன். என்னாச்சுடா உனக்கு, அப்படியே உட்கார்ந்திருக்க, வா கிளம்பலாம். அங்கே இதற்கு மேல் தாமதிப்பது சரியில்லை என்பதை உணர்ந்தவனாக கண் இமைத்து சுயநினைவுக்கு வந்தாள் அவள். இல்ல அது எனக்கு பயமா இருக்கு. அவள் விழிகள் மறுபடியும் அந்த புகை வடிவத்தை நோக்கி போனது. மாதுமா அது மறுபடியும் அழைத்தது. எதுவும் இல்ல, என்னை மீறி எதுவும் உன்கிட்ட வராது, வா. அவளை தூக்கி கொண்டு நடந்தான் அவன். அவனது தோளை இறுக்கமாய் பற்றி கொண்டது அவளது கை. கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள் அவள். இதயம் தரிகட்டு துடித்தது. அதே நேரத்தில் தனது உயிரை பொருட்படுத்தாமல் அவளை சுமந்து நடந்த அவனது அன்பில் நெகிழ்ந்துதான் போனாள் அவள். அவளை தரையில் விடும் தைரியம் கூட இல்லை அவனுக்கு. அவள் என்னவள், அவளுக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது. அவளது பாதுகாப்பு மட்டுமே அவனது குறிக்கோளாக நடந்தான் அவன். அவனது மன உறுதியும் காதலும் அவனை செலுத்தி கொண்டிருந்தன. கொஞ்சம் இருடா, வீட்டுக்கு போயிடலாம், உன்னை பத்திரமா கூப்பிட்டுட்டு போயிருவேண்டா, தைரியமா இருறா. அவனது அன்பு நிறைந்த வார்த்தைகள் அவள் செவிகளை நிறைத்திருக்க, மாதுமா மாதுமா அந்த புகை வடிவத்தின் குரல் அவள் செவிகளுக்கு எட்டவில்லை. முகுந்தனது கவனத்தை தனது பக்கம் திருப்பாமல் அவனது மன உறுதியை தளர்த்தாமல் தன்னால் ஜெயிக்க முடியாது என்று புரிந்தது அதற்கு. அவன் முன்னால் சென்று நிற்க முயன்றது, அது இயலவில்லை. அவன் பார்வை அதன் மீது பதியவில்லை. அவன் மனதை தன் வசப்படுத்த இயலவில்லை. அதனால் அவனது முழு கவனமும் அவள் மீது இருந்தது. உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா, பத்திரமா பார்த்துக்கிறேன்டா திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே நடந்தான் அவன். உடலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் சுண்டி இழுக்கும் வழியை கூட பொருட்படுத்தாமல் நடந்தான் அவன். தனது சக்தியினால் அவனது கால்களை கெட்ட முயன்று அவனது மனோபலத்திடம் தோற்று கொண்டிருந்தது அந்த அமானுஷ சக்தி. மரங்களை கடந்து சாலையை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான் அவன். பொங்கி எழுந்த ஆத்திரத்துடன் அதன் பார்வை அந்த மரத்தை நோக்கி போக அவர்கள் அதன் அருகே வந்த நொடியில்
வேரோடு முறிந்து அப்படியே அவர்களை நோக்கி சாய துவங்கியது. மரம் முறியும் சத்தத்தில் அவனது உடலில் ஒவ்வொரு அணுவும் விழித்துக் கொள்ள சில அடிகள் பின்னால் நகர்ந்து பக்கவாட்டில் விலகி கொஞ்சம் நிலை தடுமாறி மாதங்கியுடன் கீழே சரிந்தான் முகுந்தன். மரம் அவர்களை நோக்கி சாய பயத்தில் வீறிட்டாள் மாதங்கி. அம்மா, அம்மா! அவள் குரல் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் உருண்டு மரத்தை விட்டு விலகிவிட்டிருந்தான் முகுந்தன். அந்த நிலையிலும் அவள் மீதிருந்த பிடியை விலக்காமல் அவளை தன் மீதே பாதுகாப்பாக சரித்து கொண்டான் அவன். அப்படி இருந்தும் அவளது கால் ஒன்று மரத்தின் கிளைகளுக்கு அடியில் மாட்டிக்கொண்டது. சில நொடிகளில் சட்டென சுதாரித்தவன் மாதங்கி என்றான். இருடா, கொஞ்சம் இரு என்றபடி ஒரு கழித்து எழுந்தமர்ந்தான். மரக்கிளைகளை உடைத்து விலக்கி அவள் காலை அவன் வெளியே எடுப்பதற்குள் வலியில் துடித்து விட்டிருந்தாள் மாதங்கி. அம்மா, வலிக்குது. சில நிமிடங்களில் அவளை கிளைகளின் அடியில் இருந்து விடுவித்து எழுந்து தனது கைகளில் அவளை ஏந்தி கொண்டு சாலையை அடைந்திருந்தான் அவன். சில நிமிடங்கள் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தது அந்த அமானுஷ சக்தி. அவர்களை தொடரக்கூட இல்லை அது. மனித மனதுக்கு இத்தனை சக்தியா? எத்தனை முயன்றும் அவனது விடாமுயற்சிய மன வலிமைய என்னால ஜெயிக்க முடியவில்லையே. அங்கே தாத்தா இன்னமும் கண்விழிக்கவில்லை. முகுந்தனின் அண்ணன் மருத்துவமனையில் அமர்ந்திருந்தான். முகுந்தன் வருகிறேன் என்றானே. யோசனையுடனே அவன் கைபேசிக்கு முயல அது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. யோசித்தபடியே அமர்ந்திருந்தான் அவன். முகுந்தன் சாலையை அடைந்து அவளை கீழே இறக்கினான். காலில் இருந்து துவங்கி உயிர் வரை சுண்டி இழுத்த வழியை பொறுத்து கொண்டு அவன் தோளை பற்றி கொண்டு நின்றிருந்தாள் அவள். அவனது ஒரு கரம் அவளை அணைத்தபடியே இருந்தது. தன்னவனின் மீதிருந்த பார்வையை விளக்கவில்லை அவள். அன்பின் ஆண் வடிவமா இவன்? அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டவள் உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா கேட்டாள் மாதங்கி. தெரியலடா, பார்த்துக்கலாம். முதல்ல ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அதிர்ஷ்டவசமாக அவர்களை கடந்து சென்ற காரை அவன் நிறுத்தி அதன் ஓட்டுநரிடம் பேச சில நிமிடங்களில் காரில் புறப்பட்டு விட்டிருந்தனர். அந்த நீர்நிலையையே சுற்றி சுற்றி வந்தது அந்த புகை வடிவம். காற்று வேகமாக வீச துவங்க சாய்ந்து கிடந்த மரத்தின் அருகில் வந்தது அது. அந்த மரக்கிளைகளில் சிக்கியிருந்தது அவளது ஒற்றை கொலுசு. காற்றின் வேகத்தில் மெல்ல அசைந்து மெலிதாக ஒளி எழுப்பியது அந்த கொலுசு. அம்மா, அம்மா, வலிக்குது. சற்று முன் ஒலித்த அவள் குரல் அந்த பகுதியில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. மாதுமா, மாதுமா! கொஞ்சம் தளர்ந்து போய் அந்த கொலுசின் அருகிலேயே நிலை கொண்டது அது. சிறிது நேரத்தில் மருத்துவமனையை அடைந்திருந்தனர் முகுந்தனும் மாதங்கியும். அவளது கணுக்காலில் ஏற்பட்டிருந்த சின்ன எலும்பு முறிவை தவிர இருவருக்கும் பெரிய காயங்கள் இல்லை. சில மணி நேரத்தில் தாத்தாவும் கண்விழித்திருந்தார். மறுநாள் அதிகாலை 5:30 அவனது வீட்டுக்கு டாக்ஸியில் வந்து இறங்கினர் முகுந்தனும் மாதங்கியும். வீட்டு கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்த நிமிடத்திலேயே அவளை கவர்ந்து இழுத்தது அங்கே நிலவிய அமைதி. பெரிய மாளிகையாக இல்லாவிட்டாலும் சற்றே பெரிய வீடுதான் அது. வீட்டை சுற்றி வாழை மரம், மாமரம், பூச்செடிகள் என கனிகளும் பூக்களுமாய் நிறைந்திருந்தது அந்த வீட்டுத் தோட்டம். அதிகாலை பறவைகளின் சத்தம் அவளை வரவேற்றது. காலில் இருந்த கெட்டுடன் கொஞ்சம் சிரமப்பட்டே நடந்தாள் மாதங்கி. வீட்டு வாசலை நெருங்க வெளியே வந்து வரவேற்றனர் அவனது பாட்டியும் முகுந்தனின் அண்ணி கவிதாவும். அண்ணியின் கையில் இருந்தது குழந்தை. இவள் அதை நோக்கி கை நீட்ட சற்றனை இவளை நோக்கி தாவி விட்டிருந்தது அது. அப்புக்குட்டி தானே நீ என்றபடியே குழந்தையை அள்ளி முத்தமிட்டாள் மாதங்கி. சிறிது நேரத்தில் தாத்தாவும் வீட்டுக்கு வந்து விட்டார். இருவரையும் நலமோடு பார்த்த பிறகே அவரிடம் நிம்மதி பிறந்தது. குளிச்சிட்டு வந்து விளக்கியத்துமா என்றார் மாதங்கியிடம். குளித்துவிட்டு பூஜை அறையை அடைந்தாள் மாதங்கி. அங்கே இருந்த விளக்குகளை ஏற்றினாள் அவள். உடல் சிலிர்த்தது அவளுக்கு. பூ மாலைகளுடன் மின்னிக் கொண்டிருந்த அந்த அம்பிகையின் விக்கிரகத்தையும் அதன் முன்னே மிளிர்ந்து கொண்டிருந்த அந்த தீபங்களையும் பார்க்கும் போதே அவளுக்குள்ளே அமைதி பிறந்தது. கொஞ்ச நாள் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகாதமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும் சொன்னார் தாத்தா. புன்னகையுடன் தலையசைத்தாள் மாதங்கி. வீட்டில் இருக்கும் எல்லோரும் பேச்சிலும் நடவடிக்கையிலும் அன்பு மட்டுமே நிறைந்திருப்பதை அவளால் நன்றாகவே உணர முடிந்தது. தாத்தாவின் பூஜை பலன்களும் அங்கே தினசரி ஒலிக்கும் மந்திர ஒளியின் சக்தியும் அந்த வீட்டில் இருக்கும் யாருக்கும் தீங்கி நினைக்காத நல்ல உள்ளங்களின் சங்கமமும் அந்த வீட்டுக்கே ஒரு தெய்வீக சக்தியை கொடுத்திருந்தது. எந்த எதிர்மறை சக்தியும் அந்த வீட்டுக்குள் கண்டிப்பாக நுழைய முடியாது தெளிவாக புரிந்தது அவளுக்கு. நிம்மதியாக கழிந்தன 4 நாட்கள். இன்னும் 2 நாட்களில் நிச்சயதார்த்தம். அது முடிந்து ஒரு வாரத்திலேயே அவர்கள் திருமணம் என முடிவாகியிருந்தது.
அதை மாதங்கியின் மாமாவிடம் சொல்லியிருந்தார் தாத்தா. அந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து அவளது இரண்டு அக்காவினுள்ளும் புகைச்சல். அதை அறிந்துதான் இருந்தார் அவளது மாமா. அங்கே இவர்கள் சென்றால் ஏதாவது பிரச்சனையை கிளப்ப நினைப்பார்கள் என்று புரிந்தவராய் சொன்னார். நிச்சயதார்த்தத்துக்கு நாம யாரும் போக வேண்டாம், கல்யாணத்துக்கு காலையில போனா போதும். அது எப்படிங்க என்றாள் பெரியவள் சுமதி. நாம போகலனா மாதங்கி வருத்தப்பட மாட்டாளா? உள்ளே பொங்கிய பொறாமையை மறைத்து கொண்டு பொய்யான அக்கறையுடன் வெளிவந்தது அவளது குரல். ஒன்னும் வருத்தப்பட மாட்டா என்றார் அழுத்தமாக. மாதங்கியின் சந்தோஷத்தில் எந்த தடையும் வருவதை விரும்பவில்லை அவர். நம்ம சார்பா நான் யாரையாவது அனுப்பி வச்சுக்கிறேன், என்னை மீறி நீ போக நினைச்சா அப்படியே போயிடு, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நீ வர முடியாது. அவர் குரலில் இருந்த தீவிரம் சுமதியின் மனதில் ஒரு கலக்கத்தை உருவாக்கத்தான் செய்தது. அவரை மீறி செல்லும் தைரியம் இல்லை அவளுக்கு. இதையெல்லாம் கேட்டபடியே நின்றிருந்தால் மாதங்கியின் இரண்டாம் தங்கை ராஜி. இல்ல, மாதங்கி சந்தோஷமா இருக்க கூடாது, பற்றி எரிந்தது அவளுக்குள்ளே. அவர்களது அம்மாவுக்கு எப்போதுமே மாதங்கி என்றால் உயிர். சின்ன வயதில் எனக்கு கிடைக்க வேண்டிய அம்மாவின் அன்பையெல்லாம் பறித்து கொண்டவள் தானே அவள். அதனாலேயே அம்மாவுக்கு பின்னர் அவளுக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் குறியாய் இருந்திருக்கிறாள் ராஜி. இப்ப எங்கிருந்து வந்த அந்த டாக்டர்? கண்ணிமைக்கும் நேரத்துல அவனை அள்ளிக்கொண்டு சென்று விட்டானே. இவளுக்கு டாக்டர் கணவனா, மாளிகை வாசமா? நடக்கவே கூடாது இது. அன்று மதியம் முகுந்தன் வீடு முகவரியை தேடி எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பி விட்டிருந்தாள் ராஜி. அன்று மாலை நேரம் 6 மணியை தொட்டு கொண்டிருந்தது. கொஞ்சம் நடக்க துவங்கியிருந்தாள் மாதங்கி. முகுந்தனுடன் அவர்கள் வீட்டு தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள் அவள். அவன் கையில் இருந்தது குழந்தை அபூர்வா. இருள் சூழ துவங்கியிருந்தது. பேசிக்கொண்டே திரும்பியவளின் பார்வை அவர்கள் பக்கத்து வீட்டில் சென்று நின்றது. கொஞ்சம் வித்தியாசமான பழைய வீடாக தெரிந்தது அது. இது யாரு வீடு? வீடே வித்தியாசமா இருக்கு என்றாள் மாதங்கி அவன் பக்கம் திரும்பி. அதுவா? அது ஒரு பாட்டியோட வீடு, வீட்டிலே அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. அவங்களால சரியா நடக்க கூட முடியாது, வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. சொல்லிக்கொண்டே முகுந்தன் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருக்க, அப்படியா என்றபடி மறுபடியும் அந்த பக்கம் திரும்பினாள் மாதங்கி. அந்த வீட்டு வாசலில் உள்ள ஒரு கொடியில் ஒரு சிவப்பு நிற புடவை காய்ந்து கொண்டிருந்தது. ஏனோ அந்த புடவை மாதங்கியை ஈர்த்தது. அதையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள். சில நொடிகளில் அந்த புடவை காற்றில் ஆடி பறந்து கொஞ்சம் விலக அதன் பின்னால் தெரிந்தது அந்த கிழவியின் உருவம். கொஞ்சம் குள்ளமாய் சுருங்கிய தோளும் சிவந்து போன கண்களுமாய் நின்றிருந்த அந்த கிழவியை பார்க்கவே திடுக்கென்றது மாதங்கிக்கு. தனது பழுப்பு நிற பற்களை காட்டி மெல்ல சிரித்தாள் அந்த கிழவி. தனது கைகளை மாதங்கியை நோக்கி நீட்டி வா என அழைத்தாள் அவள். பயத்தில் தடுமாறி போய் 2 அடி பின்வாங்கி முகுந்தனின் மீது மோதிக்கொண்டு திரும்பினாள் மாதங்கி. என்னாச்சுடா என்றான் அவன், அவள் விழிகளில் நிரம்பியிருந்த திகிலை உணர்ந்தபடி. அது என்றபடி அவள் அந்த வீட்டை நோக்கி திரும்ப, அங்கே புடவையும் இல்லை, அந்த கிழவியும் இல்லை. வீட்டை விட்டு கிளம்புன ராஜி சென்னைக்கு வந்தாளா? அந்த சிவப்பு நிற புடவை எதுக்கு மாதங்கியை ஈர்த்துச்சு? அந்த கிழவி யாரு? தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டேர் டெவிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள்.